மக்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். முத்து குளிப்பவர்கள் ஆயிரக்கணக்கான சிற்பிகளை சேகரித்து வருவார்கள். ஆனால் அவ்விதமாக சேகரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான சிற்பிகளுள் ஏதாவது ஒன்று இரண்டிற்குள் தான் முத்துக்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. சில நேரங்களில் ஒரு சிப்பிக்குள் கூட முத்துக்கள் இல்லாமல் போகும் அனுபவமும் அது இருந்திருக்கிறது. எனவே தான் முத்துக்களின் விலை மிகவும் அதிகமாக இருப்பதை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கினும் உயர்ந்தது என்று நீதிமொழிகள் 31:10 கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. உலகத்தில் எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாலும் அது ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் அழியாத அலங்கரிப்பியாகிய சாந்தம், அமைதி போன்றவற்றை தரித்து கொண்ட ஒரு ஸ்திரீ, இல்லையென்றால் சாந்தம் அமைதி ஆகியவற்றை தரித்து கொண்ட ஒரு மனிதன் குணசாலியானவன் என்று அழைக்கப்படுகிறான், இல்லையென்றால் ஒரு குணசாலியான ஸ்திரீ என்று அழைக்கப்படுகிறாள். அன்பான ஸ்திரீகளே, அன்பான ஜனங்களே, எந்த அளவுக்கு நாம் குணசாலிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தரின் பார்வையில் உலகத்தில் கிடைக்கும் விலையேறப்பெற்ற முத்துக்களை பார்க்கிலும் குணம் நிறைந்த வாழ்க்கைத்தான் மிக முக்கியம் என்று கர்த்தர் கூறுகிறார். ஆகையினால் நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்கக்கூடிய சொற்ப நாட்களிலே குணசாலிகளாக ஜீவிக்க வேண்டும். அமைதி, சாந்தம் போன்றவற்றால் நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக.